வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் தி ஃபுடி நியூ. ஒரு சூப்பர் டூப்பரான ஹெல்த்தியான கேரட் ஸ்மூதி ரெசிபி தான் பண்ண போகிறோம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற இந்த கேரட் ஸ்மூதி பண்ணுறதுக்கு ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட் ரெண்டு எடுத்து தொளி நீக்கி ரஃபாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஊற வைத்து தொளி உரித்த பாதாம் ஒரு 20 ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இதை அப்படியே தூக்கிட்டு போய் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இது ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இந்த கேரட் ஸ்மூதியை நீங்கள் வார்மாகவும் சர்வ் பண்ணலாம், கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வார்மாக சர்வ் பண்ணிவிட்டு எனக்கு மட்டும் நான் அதை வந்து கோல்டாக மாற்றிப்பேன். ஒரு கப்பில் 2-3 ஐஸ் கியூப்ஸ் போட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச ஸ்மூதியும் போட்டு ஒவ்வொரு கப்பலையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் ஊற்றி நல்லா ஒரு மிக்சிங்கை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா தரமான சம்பவமாக இருக்குங்க. கேரட்டை நம்ம கொஞ்ச நேரம் குக் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்மூத்தி செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த கண்டென்ஸ் மில்கோட மைல்டான ஸ்வீட்னஸோட இந்த ஸ்மூத்தியை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து பயங்கர க்ளோயிங்காக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.